அலாமலை வரமத்துல கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜில்லஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக நபிமார்கள் மூலம் ஒரு வாழ்க்கை நெறியை வழங்கி வந்தான் அந்த தொடர்ச்சியாக முகமது சல்லாஹலை செல்லம் அவர்களை தன்னுடைய இறுதி தூதராக அனுப்பி இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை புனர் நிர்மாணம் செய்து நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் பாரம்பரியமாக பரம்பரையாக தொடரக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை சரியான முறையில் புரியாதவர்களாக இருக்கிறோம் இஸ்லாம் என்று சொன்னால் சில சடங்குகள் சில சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது தான் இஸ்லாம் இதற்கு மேல் இஸ்லாத்தில் ஒன்றுமில்லை என்ற அளவுக்குத்தான் இந்த மார்க்கத்தை அதிகமான மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை இரண்டு அம்சங்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று மனதில் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னொன்று செயல்கள் செயல்கள் மூலமாக கட்டுப்பட வேண்டிய விஷயங்கள் இப்போ அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை செய்ய முடியாது அது செயல் இல்லை அல்லாஹ் இருக்கிறான் என்று மனசில் ஏற்று நம்புவது நபிமார்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு அமல் கிடையாது நபிமார்கள் இருக்கிறார்கள் என்பதை செய்து காட்ட இயலாது நபிமார்கள் இருக்கிறார்கள் என்று மனசில் நம்புறது என்று அந்த காரியம் இருக்குது அது மாதிரி வேதங்கள் இறைவன்தான் வழங்கினான் அப்படிங்கிறது ஒரு செயல் கிடையாது அது மனசில் நம்ப வேண்டிய விஷயங்கள் இப்படி மனசில் நம்ப வேண்டிய விஷயங்கள் என்பது ஒரு வகையாக இருக்கிறது இன்னொரு வகை என்னவென்று சொன்னால் அதை செயல் மூலமாக அல்லாஹ் காட்டிய கடமையாக்கிய செயல்களை செய்வதன் மூலமாக வெளிப்படுத்துவது தொழுகை என்று நம்ம செய்கிறோம் அது தெரியும் தொழுகண்டா என்ன ஒருவன் பார்த்து இவன் தொழுகிறான் என்று சொல்லிவிட முடியும் அது மாதிரி வைக்கிறான் என்று சொன்னால் ஒருவனை ஒரு நாள் முழுதும் நம்ம ஆனால் அதை வைத்து உன் நோன்பு வைத்திருக்கிறான் என்று அறிந்து கொள்ள முடியும் இது போன்ற செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களும் இந்த மார்க்கத்தில் இருக்கின்றன இதை இஸ்லாம் வந்து இரண்டு சொற்களால் நமக்கு வகைப்படுத்தி சொல்கிறது செயல் மூலமாக செய்கிற காரியங்களை இஸ்லாம் என்கிற பெயராலையும் நம்ப வேண்டிய விஷயங்களை ஈமான் என்கிற பெயராலையும் இஸ்லாம் வந்து நமக்கு பிரித்து தருகிறது இப்போ அல்லாஹுவை நம்புதல் என்பது ஒரு அமல் கிடையாது அது ஒரு ஈமானை சேர்ந்தது தொழுகை என்பது இஸ்லாத்தை சேர்ந்தது தொழுகை என்பது வெளிப்படையாக அந்த செயல் அமைந்திருக்கிற காரணத்தினால் அது இஸ்லாம் என்ற வகையில் அடங்கி இருக்கிறது இஸ்லாம் என்ற சொல்லுக்கே கட்டுப்படுதல் என்றுதான் நேரடி அர்த்தம் ஈமான் என்ற சொல்லுக்கு நேரடி அர்த்தமே நம்புதல் தான் ஈமான் என்று சொன்னால் நம்புதல் இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்படுதல் அப்போ கட்டுப்படுதல் வந்து வெளிப்படையாக தெரிந்துவிடும் நம்புதல் என்பது ஒரு வேளை நம்பி இருப்பான் என்று ஊகம் செய்ய முடியுமே தவிர நம்புனானா இல்லையா என்பது அல்லாவுக்கு தான் தெரியும் அப்போ இஸ்லாம் என்பது வெளியே தெரியக்கூடிய விஷயங்கள் ஈமான் என்பது வெளியே தெரியாத அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இதில் ஈமான் என்பது சரியாக இல்லைன்னு வைங்க எவ்வளவு தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் ஹஜ்ஜி செய்தாலும் தான தர்மங்கள் செய்தாலும் இன்னும் என்னென்ன விருப்பமான செயல்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் செய்தாலும் ஈமானில் கோளாறு இருந்தால் அதுக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது ஏன்னா மனிதர்கள் வந்து உள்ளத்தை பார்க்க மாட்டாங்க ஒரு கடையில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அல்ல ஒரு நாட்டில் ஒரு முதல்வருக்கு கீழே விரதமருக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க செய்யும்போது இவன் சொல்லையெல்லாம் கேட்க வேண்டி இருக்குதே அப்படின்னு மனசில் நினைத்து நீங்கள் செய்கிறீர்கள் அவனுக்கு அதை கண்டுபிடிக்க இயலாது செயலை செஞ்சிட்டீங்களா சபாசன்னு சொல்லுவான் ஏன் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு செஞ்சீங்கன்னு அவனுக்கு தெரியாது அப்படி காலில் நெடுஞ்சான் கிடையாது உழுவுறீங்கன்னு வைங்க அந்த விழுவுற தலைவன் என்ன நினைப்பான் நல்ல அடிமை நமக்கு நம்மளை அளவுக்கு மதிக்கிறான் அவன் எதுக்கு உழுவுறான் உழுவும்போதே இவன் இவங்காலாம் விழ வேண்டி இருக்குதே அப்படி நினைத்து கொண்டு தான் விழுவான் முகாவாசி பேர் அப்படி விழுந்தாலும் இவனுக்கு தெரியுமாதே தெரியாது ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடிய தன்மையை தகுதியை சக்தியை எல்லாம் தரவில்லை அல்லாமை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் அல்லாஹ் தொழும்போது இவனுக்குலாம் போய் தொழு வேண்டியிருக்கேன்னு தொழிலேன்னு தெரியுமா இல்லையா தொழுகுறீங்க இதை போய் செய்ய வேண்டியிருக்கு அப்படி நினைத்து தொழுதிங்கன்று வைங்க அவனுக்கு தெரிஞ்சிடும் அது தொழுக இல்லைன்றவான் மனிதன் வந்து செயலை பார்த்து சரியாக செஞ்சிங்கன்னு சொல்லிடுவான் அல்லாஹ் வந்து செயலையும் பார்ப்பான் உள்ளத்தில் என்ன எண்ணத்தில் நம்பிக்கையில் செய்கிறாய் என்பதையும் சேர்த்து பார்ப்பான் அதனால் எது நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் நம்பிக்கை கரெக்டாக இருக்க வேண்டும் இப்படி ரெண்டாக பிரிக்கிறது என்பது நம்ம புதுசாக கண்டுபிடிச்சலாம் பிரிக்கல நபிகள் நாயகம் செலல்லாவுலே செல்லமே அப்படி இரண்டாகத்தான் நமக்கு பிரித்து சொல்கிறார்கள் ஒரு நாள் மக்கள் மத்தியில் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் வந்து அங்கே வர்றாங்க மனித வடிவில் ஜிப்ரில் மக்களுக்கு தெரியாது ஒரு மனிதர் மாதிரி வர்றாங்க வந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து பக்கத்தில் உட்கார்ந்து மல் ஈமான் ஈமான்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி என்னது ஈமான் என்றால் என்னன்னு கேட்குறார் அடுத்து ஒரு கேள்வியாக மல் இஸ்லாம் இஸ்லாம்னா என்னென்னு கேட்குறாரு ரெண்டும் ஒன்றா இருந்தால் அப்படி கேட்பாரா அவர் கேள்வி கே ஜிப்ரல் இஸ்லாம் கேள்வி போதே முதல் கேள்வி ஈமான்டா என்ன சொல்லு அப்படிங்கிறார் அவருக்கு தெரியும் மக்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி இப்படி கேட்குறாரு அந்த கேள்வியை கேட்டு சிலம் பதில் சொல்லி அந்த பதில் சஹாபாக்கள் காதில் விழுந்து அதை அவர்கள் நம்பி கேம நாள் வரைக்கும் நமக்கெல்லாம் வந்து அது சேரணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறான் அப்போ ஜிப்ரல்லி இஸ்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மல் ஈமான் ஈமாண்டா என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்லாசலு சொல்கிறாங்க அன் தூமின பில்லாகி அல்லாஹை நம்ப வேண்டும் ஓ மலாயி கத்திகி அவனுடைய வானவர்களை நம்ப வேண்டும் ஓ குத்துபிகி அவன் கொடுத்திருக்கிற வேதங்களை வேதம் என்று நம்ப வேண்டும் ஓ பி லிகாயிஹி அவனை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது எங்கள் அல்லாவை சந்திப்போம் என்று நம்ப வேண்டும் ஓசுலிகி அவனுடைய ரசூலை நம்ம ரசூல்மார்களை தூதர்களை நம்ப வேண்டும் ஓ தூமின பாசி திரும்ப உயிர்ப்பித்து எழுப்புதல் இருக்கிறது என்று நீ நம்ப வேண்டும் ஈமானி தான் ஈமான்டா என்னன்னு அவர் கேட்குறாரு ரசூல் செல்லே செல்ல வந்து தொழுகன்னும் அதை ஒன்றுமே சொல்லலை சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்று கேட்டால் அல்லாவை நம்பு வேதத்தை நம்பு வானவர்களை நம்பு தூதரை நம்பு அவனை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று நம்பு மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று நம்பு வேற ஒரு அறிவிப்புல வந்து விதியை நம்பு என்றும் சொன்னதாக இருக்கிறது விதியை நம்ப வேண்டும் என்று அப்ப இப்படி அவர் கேட்டோம்னா இந்த பதில் சொல்லிடுறாங்க அப்புறம் அவர் கேட்குறாரு மல் இஸ்லாம் அப்ப இஸ்லாம் என்னன்னு சொல்லு ஈமான் என்றால் என்னென்று சொல்லிவிட்டாய் இஸ்லாம் என்றால் என்ன அடுத்த கல்வியை கேட்கிறாரு அப்ப ரசூப் சுல்லாசனை செய்கிறாங்கன்றா அன் தாபூதல்லா உலா துஸ்ரிக பிஹி செய் அல்லாஹுக்கு எதையும் இணையாக்காமல் அல்லாவை வணங்க வேண்டும் வணக்கத்துக்கு பேர் தான் இஸ்லாம் இஸ்லாம்னா என்னன்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க அன் தாபூதல்லாஹா அல்லாஹுவை நீ வணங்க வேண்டும் அதே நேரத்தில் உலா துஸ்ரீக பிஹி செய்யா அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் வணங்கணும் அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு நடத்தும் அல்லாவை வணங்கிக்கிட்டு இன்னொருத்த வணங்கினால் அதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல அல்லாஹு வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்காமல் நீ வணங்க வேண்டும் ஓ துகிம சலா தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஓ து அத்தி ஜக்காத் அல் கடமையான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஓ தசூம ரமலான் ரமலானில் இருக்க வேண்டும் இப்படி ரசூல் சல்லாவை செல்ல ஈமான் என்றால் என்னங்கிற கேள்விக்கு வேறு பதில் இஸ்லாம் என்ற கேள்விக்கு இந்த பதில சொல்கிறாங்க இஸ்லாம் தான் என்னென்னு கேட்கும்போது தொழு நோம்பு கூடு ஹஜ் செய்யி இப்படியான அல்லா மட்டும் வணங்கு இப்படி செயல்களை காட்டுறாங்க ரெண்டும் ஒன்று தானே சொல்லலை ரசூல் செல்லம் அந்த கேள்வி கேட்டவர்கிட்ட ஈமெல்லாம் ஒன்று தானேப்பா அப்படின்னு சொல்லாமல் ஈமான் என்பதற்கு அகராதி அர்த்தத்தில் என்ன நம்புதல் தான் அதுக்கு ஏற்றவாறு விளக்கம் கொடுக்குறாங்க அகராதிகளையும் அதுக்கு அர்த்தம் வந்து நம்புறது தான் எதை நம்புறது என்பதை ரசூல்சல்லா செல்லம் அவர்கள் விலைக்கு சொல்கிறார்கள் அப்போ ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்புறது இஸ்லாம் என்றால் புற செயல்களை நம்புகிறது இன்னும் வேறு வேறு கேள்வியெல்லாம் கேட்குறாரு நம்ம தலைப்புக்கு இது போதும் இந்த ரெண்டு விஷயத்தை கேட்டு எல்லாம் கேட்டவனே அவர் போயிட்டார் வெளியே போகிறாரு வெளியே போனோம் ரசூல் சொல்லி சொன்னோம் அவரை திருப்பி கூப்பிட்டு வாங்கிறாங்க சஹாபா போய் பார்க்குறவங்க காணான் வெளியே போனார்னு சொன்னால் வெளியே போனாங்க போய்ட்டுருப்பார் இல்லையா ரோட்லாம் போயிட்டு இருப்பார் தெருவில் வெளியே போனாலும் கூட்டிகிட்டு வாங்குறாங்க எல்லாம் போய் போய் பார்க்குறாங்க ஆளையே காணும் ஒத்தனை காணாம எல்லா பக்கம் பார்த்து நாளை காணான்னு திரும்பி வர்றாங்க ரசூல் சுல்லான்னு சொல்கிறாங்க அவர் ஜிப்ரில் அவர் உங்களுக்கு தீனை கற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறாரு மனித வடிவத்தில் வந்து ஒரு மனிதர்னு நினச்சிக்கிட்டாங்க பார்க்கலாம் ரசூல்லாவுக்கு ஜிப்ரில்னு தெரியும் மனித வடிவத்தில் வந்ததினால ஏதோ ஒரு மனுஷன் வந்து கேள்வி கேட்குறாரு இப்படி சஹாபாக்கல் நினைத்திருந்தார்கள் எப்போ இது ஜிப்ரில்னு தெரிகிறது வெளியே போனாலும் தேடி பார்க்க சொல்கிறாங்களா போன ஒரு செகண்டில் காணாம் வெளியே போனால் செட்டி பார்க்க தான் காணாம் அப்போ தேடி பார்த்தோம் இல்லைன்ற உடனே அது ஜிப்ரியில் உங்களுக்கு தீர கட்டுத்தர வந்திருக்காரு அப்போ இதில் அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் தெரிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இஸ்லாத்துற விஷயங்களை இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அமல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழுகை நோன்பு காத்து கல்யாணம் எல்லாமே அதில் சேர்ந்துடும் சுத்து பிரிவினை பாக பிரிவினை சட்டம் கொடுக்கல்வாங்கல் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் கையை விட்டு எல்லாமே இதில் சேர்ந்துடுவேன் இஸ்லாம்ங்கிற விஷயத்தில் வெளிப்படையாக தெரியுது பாருங்கள் அதெல்லாம் இஸ்லாமில் சேர்ந்துடும் வெளிப்படையாக தெரியாமல் உள்ளத்தில் மட்டும் இருக்குது பாருங்க அது ஈமான்ல சேரும் உள்ளத்தில் இருக்கிற விஷயங்களை ஈமான் என்றும் வெளிப்படையாக தெரிகிற விஷயங்களை இஸ்லாம் என்றும் ரசூல் செல்லா அலுவலம் அவர்கள் வந்து பிரித்து காட்டுகிறார்கள் இது எல்லாவும் குரான் இந்த வேறுபாடு இருக்குது என்பதை சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்லி காட்டுகிறான் ஒரு இருந்து சில பேர் வர்றாங்க கிராமவாசிகள் பலரும் ரசூல் சல்லா அலுவலிஸ்லம் அவர்களை சந்தித்து நாங்கள் இஸ்லாத்தில் வந்துட்டோம்னு சொல்வதற்காக வருவாங்க அப்படி ஒரு சாரார் வரும் பொழுது அவங்க என்னத்துக்கு வர்றாங்கன்னு கேட்டால் உள்ளத்தில் நம்பிக்கை கிடையாது வெளிப்படையான செயல்களை மட்டும் செஞ்சிக்கிட்டு நம்மளும் முஸ்லீம் தான் சொல்லலான்னு வர்றாங்க எதுக்காக வர்றாங்கன்னு கேட்டால் ஆரம்ப காலத்திலலாம் முஸ்லீம்னு சொன்னாலே பயம் அடிப்பாங்க இஸ்லாம்னு சொன்னாலே அடி ஓதை மறைஞ்சு மறைஞ்சு தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றணும் என்கிற ஒரு நிலைமை இருந்தது அப்போ முஸ்லீம்கள் கூட நாங்கள் முஸ்லீம்னு காட்டிக்கிற மாட்டாங்க நிறைய பேர் சில பேர் காட்டி கொள்வார்கள் அதிகமான பேர் ரகசியமாக அந்த இஸ்லாத்தை வைத்துக் கொள் அது ஒரு காலம் இருந்தது மதீனாவுக்கு வந்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டால் ஒரு சில ஆண்டுகளிலேயே அதை பதர்வுகது வெற்றிக்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசலம் உடைய கை விட்டது என்று தெரிந்த பிறகு ஒரு அரசு அமைந்து விட்டது அங்கே தாராளமாக நிதிகள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது அப்போ இஸ்லாம்னு சொல்லி கொண்டோமே ஆனால் நமக்கு இதாக கிடைக்கும் இப்போ இஸ்லாம் வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வந்தாங்க விளங்கி வந்தவங்களும் இருந்தாங்க சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நம்மளும் இதில் சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னால் உதவிகள் கேட்டுக்கோனா தருவாங்க ஜக்காத்து கொடுப்பாங்க தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி பலரும் வர ஆரம்பித்தாங்க எல்லாருமே மோசமானவங்கிட்ட வந்ததில் சில பேர் எப்படி இருந்தார்கள்னு கேட்டால் நம்மளும் சேர்ந்துக்கருவோம் உள்ளத்தில் நம்பர் யாருக்கு தெரிய போகுது என்று சொல்லி வருகிறார்கள் அது அல்லாஹ் குரான்லா குஜராத் சுவராவில் சொல்லி காட்டுகிறான் காலத்தில் ஆராபு ஆமண்ணான் கிராமத்திலிருந்து வந்த அந்த கூட்டத்தார் கூறுகிறார்கள் ஆமண்ணா எங்களுக்கு ஈமான் இருக்கிற ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஆமண்ணா என்பது ஈமான்லேருந்து வந்தது ஆமண்ணா நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் சொல்லாட்டை வந்து ஆமண்ணா நாங்களும் உங்களுக்கு தான் சொல்வதை எந்த வார்த்தையால் சொல்கிறாங்க என்கிற வார்த்தையால் சொல்கிறார்கள் என்ன அர்த்தம் நம்ப வேண்டியதை நம்பியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது ரசூல்லா வந்து ஏமாந்துடலாம் மனிதர் தானே ஆமாம் நம்பினானே இல்லை ரசுல்லாவுக்கு தெரியுமா அவங்க ஏற்றுக்கொண்ட நிலையில் இருக்கிறாங்க அது தான் நல்லா எச்சரிக்கிறான் ஆமாம் நான்னு சொல்கிறாங்க குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட லம் தூமினும் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை உள்ளத்தில் கிடையாது உலாக்கின் கூழ் அஸ்லம்னா வெளிப்படையான விஷயங்களை கட்டுப்படுறோன்னு சொல்லு அஸ்லம்னான்னு சொல்லு இஸ்லாத்தில் இருக்கிறோம் சொல்லு அஸ்லம்னா என்பது இஸ்லாம் என்கிற சூழலேருந்து வந்தது ஆமண்ணா என்பது ஈமான்லேருந்து பிறந்தது ஈமான்லேருந்து ஆமண்ணா இஸ்லாமில் இருந்து அசலம்னா மூளை சொல்லு அப்போ அல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஏன் பண்ணி ஆமண்ணாங்கிற உனக்கு அல்லாஹ் பற்றியும் நம்பிக்கை இல்லை ரசூலை பற்றியும் நம்பிக்கை இல்லை மருமை பற்றி நம்பிக்கை இல்லை ஆனால் தொழுபரா நோன்பு வைக்கிற வெளி உலகத்தில் முஸ்லீம் செய்கிற எல்லாம் செய்கிற அப்ப ஈமானுக்கு சொந்தம் கொண்டாடாது இஸ்லாம்னு சொல்லிக்க உலாக்கியனுக்குள் அசலம்னா அசலம்னா என்று சொல்லிக்கொள்ளுங்கள் அவர்கள் வருகிறார்கள் ஆமன்னான்னு சொல்கிறார்கள் நபியை நீங்கள் என்ன ஆன்சர் கொடுங்க உங்களுக்கு உன்னை நம்புறதா இல்லை ஏன் நம்புறதா இல்லை வளம்மா எது குழில் ஈமான் குழு பிக்கும் உங்கள் கல்வில உள்ளங்களில் ஈமான் நுழையவே இல்லை உங்கள் உள்ளத்தில் ஈமான் நுழையவே இல்லை ஈமான் இல்லாமல் என் ஆமன்னாங்கிற உனக்கு தான் நம்பிக்கை இல்லை ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன் உலகத்தில் முஸ்லீம் லிஸ்டில் இருக்கலாம் என்பதற்கு தான் நான் மறுமையில் உள்ளதுக்கு நம்புவதாக இருந்தால் உள்ளத்தால் நம்பி இருக்கணுமா இல்லையா அப்போ உள்ளத்தாள் நீ நம்பவில்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான் குரான்ல பிரிக்கிறான் ஆமன்னான்னு சொல்லாது அசலம்னா சொல்லிக்க யார் ஆமன்னா சொல்லணும் ரெண்டும் இருந்தவன் தான் அல்லாவை நம்பனு ரசூலை நம்பணும் எல்லாம் நம்ப வேண்டியது நம்பிக்கொண்டு செயலும் கரெக்டாக இருந்தால் தான் அவன் ஆமண்ணா என்றும் சொல்லிக் கூறலாம் அசலம்னா என்றும் சொல்லிக் கொள்ளலாம் அதாவது மூமின் என்றும் சொல்லிக் கூறலாம் முஸ்லீம் என்றும் சொல்லிக் கொள்ளலாம் ஆமண்ணாவில் இருந்து மூமின் அசலம்னாவிலிருந்து முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லிக்க மூமெண்ட்டு சொல்லாத முஸ்லீம்னு சொன்னால் வெளிப்படையாக பார்த்தா தெரியுது இல்லை அதான் முஸ்லீம் மூமின்னா அது கரெக்டாக இருக்கணும் இந்த முஸ்லீமாக மட்டும் ஒருத்தர் இருந்தால் மறுமையில் வெற்றி பெற முடியாது துணியாவில் லிஸ்ட்டில் வந்துடுவான் துணியாவில் என்ன செய்ய இடஒதுக்கீடு கேட்குறோம் முஸ்லீம் கேட்குறோம்ல துணியாவோட விஷயத்தெல்லாம் கேட்டுக்கலாம் வாடா நீனு முஸ்லீம் தான்ட்டு ஏன் அவன் உள்ளத்தில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன முஸ்லீம் சொல்லிக்கிறான்ல அப்போ இடஒதுக்கீடு தாங்கன்னு கேட்பதெல்லாம் இங்கே கேட்கலாம் அங்கே இடஒதுக்கீடு மூமெண்ட்டுக்கு மட்டும்தான் துன்யாவில் வந்து முஸ்லீமுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கேட்கணும் கிடைக்கும் ஆகிறத்தில் இடஒதுக்கீடு முஸ்லீமாக மட்டும்தான் கிடைக்காது நீ வெளிப்படையாக செஞ்ச எனக்குன்னு இந்த செயல் என்னத்துக்கு என்னை ஏற்க வேண்டிய விதத்தில் ஏற்றால்தான் அது எனக்கு தேவை நபிகள் நாயகம் செல்லா சொல்கிறாங்க இன்னொல்லாக லா எழுநூறு இலா சுவரைக்கும் அம்பாளிக்கும் உங்களுடைய தோற்றங்கள் எல்லாம் பார்க்கவே மாட்டான் உங்களுடைய செல்வங்களே எல்லாம் பார்க்க மாட்டான் உலாக்கின்னு எழுநூறு இலா குளூபிக்கும் இதைத்தான் பார்ப்பான் உள்ளங்களை பார்ப்பான் அல்ல எதை பார்ப்பான் உங்கள் உள்ளங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் அல்லாஹ் அப்போ பொறுத்த பொறுத்தவரைக்கும் எது முக்கியமாக இருக்கிறது சொன்னால் வெளிப்படையான செயல்களை விட அதுவும் தேவை வெளிப்படையான செயல்களும் அவசியம் அதுக்கு தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை விட எது சீர் செய்யணும் தொழுகையை சீர் செய்வதை விட நோன்பை சரியாக செய்ய வேண்டும் என்று சீர் செய்வதை விட நம்ம செய்கிற ஹஜ்ஜி சரியாக இருக்கணும் எவ்வளோ மசாயிலாம் கேட்குறோம் எத்தனை பத்து கேட்குறோம் அதுலெல்லாம் சீர் செய்வதை விட சீர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால் ஈமான் விஷயத்தில் குறை இருந்துடக்கூடாது கோளாறு இருக்கக்கூடாது நம்ப வேண்டியதை நம்பாமல் போனாலும் ஆபத்து தப்பாக நம்பினாலும் ஆபத்து அல்லாபத்து எப்படி நம்பணும் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சு நம்பினால் கஷ்டமும் கிடையாது இஸ்லாத்துக்கு ரொம்ப சிரமம் இஸ்லாம்னா அது ரொம்ப சொல்லுவேன்னு காலைல எந்திரிக்கணும் அதை உருள் செய்யணும் சாப்பிடாம பட்டினியாக கிடக்கணும் இதெல்லாம் வந்து இஸ்லாமா இருக்கிறது வந்து கஷ்டம் ரொம்ப சிரமப்படணும் உலகத்தில் வியாபாரத்தை விட்டுட்டு நேரத்தை விட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணும்ல ஹஜ்ஜுக்கு போகிறீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணணும் பல நாட்களை அதுக்காக கடை தொழிலெலாம் விட்டுட்டு ஓடணும் அப்போ இஸ்லாம்கிறத கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய துணியாவை கொஞ்சம் இழக்கணும் ஆனால் ஈமானுக்கு இதை இழக்கணுமா உட்காந்து ஸ்டடி பண்ணி கரெக்டாக நம்பிட்டா முடிஞ்சு வச்சுக்கதை நம்பிக்கையில் தப்பான தூக்கி எரிஞ்சு ஓ இது இல்லை இது இருக்குது இப்படின்னு சொன்னால் கல்ல கடவுள்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினச்சி முடிஞ்சு வச்சுக்கத இதுக்காக ஆறு மாதம் உழைக்கணுமா அதுக்கா வேண்டி இதுக்காக லட்சக்கணக்கள் செலவு பண்ணணுமா ஈமானை சீர் செய்வது லேசு அந்த லேசு செய்ய நம்ம இஸ்லாமாக இருப்பது கஷ்டம் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஈமான்லாட்டி ஒரு ஃபாய்தா இல்லை இதில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஈமானில் கோளாறு இருந்தால் அந்த கஷ்டத்துக்கு பயன் இல்லாமல் போயிடும் அப்போ ஈமான் என்பது ரொம்ப லேசான விஷயம் என்ன லேசு தூக்கி எறிஞ்சி மனசுலேருந்து ஒரு ஒரு செகண்ட் போதும் அது சரியானது ஏற்றுக்குருவேன் தப்பானதை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கொண்டு இதெல்லாம் தவறாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை புரிஞ்சி எரிஞ்சுட்டு வைங்க அது ஒரு வினாடி நேரத்தில் கூட புரிஞ்சு எரிஞ்சலாம் சரியான முறையில் நம்பினால் அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஈமான் என்பது இருக்கிறது அப்போ அந்த ஈமான் என்பது தான் கொள்கைன்னு சொல்கிறோம் இஸ்லாம்கிறதுலாம் செயல்பாடு செயல்பாடுக்குரிய சட்டத்திட்டங்கள் ஃபிக்கு மசாயில்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கிறோம் ஈமான் என்கிற இஸ்லாமிய கொள்கை விஷயம் இருக்குல்ல இதையெல்லாம் நம்பணும் எப்படி நம்பணும் என்ன மாதிரி நம்ப கூடாது என்ன மாதிரி நம்பினால் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் அப்போ இந்த நம்பிக்கையோட தராதரம் தராதனம் எப்படி இருக்க வேண்டும் இதுகளையெல்லாம் விளங்கி நடத்துவதற்கு தான் இந்த இஸ்லாமிய கொள்கைங்கிற ஒரு தலைப்பு இந்த தொடர் அஜும்மா தொடருக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தினுடைய கொள்கை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதையெல்லாம் நம்பணுங்கிற விஷயத்தில் வந்து சின்ன அதாவது அமலில் பயான் பண்ணுறாங்கன்னு வைங்க நீங்கள் போய் அதை செயல்படுத்தி காட்டணும் ரொம்ப கஷ்டம் அது இந்த பொறுத்தவரையும் கேட்டவனு முடிச்சு திருத்திக்கிட்டு போயிடலாம் கொள்கை விஷயம் என்னது அந்த செகண்ட்லேயே நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே போகிற விஷயம் அமல் செய்கிற விஷயம் அஞ்சு வேலை தொழுகையுடைய சட்டங்கள் உங்களுக்கு சொன்னாங்கன்னு வைங்க சட்டத்தை யாபம் பண்ணி குறிச்சி பண்ணி அதை அமல்படுத்தி ஒன்றாம் படுத்தலாம்னு பார்த்தா அஞ்சு வேலையும் படுத்தி காலம் தொ அமல்படுத்திட்டே இருக்கணும் அப்போ அந்த அமல்கள் விஷயமாக நீங்கள் கேட்குற விஷயங்களை நீங்கள் அந்த வினாடியே செயல்படுத்திட முடியுமா நோன்பு வைக்கணும் இப்போதும் வைக்கலமா அதுக்குரிய நேரத்தில் எழுந்திரிச்சு அப்புறம் தான் வைக்க முடியும் நோன்பு வைக்கிறதுன்ற சொன்னால் அதுக்குரிய நேரம் காலம் அதெல்லாம் ஒதுக்கி அப்போ தான் வைக்க முடியும் ஒரு மாதம் வைங்கன்னா ஒரு மாதம் ஆக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஈமான் அப்படியா இதை நம்பு இதை நம்ப முடிஞ்சு வச்சுக்கத அப்போ இந்த உரையை கேட்கும் பொழுது ஆதாரங்களோடு அது இருக்குமே அந்த வினாடியே மனசை மாற்றிக்கொண்டு கொண்டு மனசில் பதிய வைத்து கொண்டு உடனே போயிடலாம் அப்போ முடிஞ்சு வச்சுக்கதை ஆழமாக பதிஞ்சிச்சுன்னு வைங்களேன் டெய்லி கூட சொல்ல தேவையில்லை அந்த திருத்தியாச்சே தனூகம் திருத்திட்டா இருக்குன்னு அப்போ ஈமானை கரெக்ட் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட கரெக்ட் பண்ண உடனே அமுல்படுத்துகிற விஷயம் கேட்ட உடனே அப்படி உடனே செய்யலாம் அதை நடைமுறைப்படுத்திடலாம் அப்போ ஈமா நம்பிக்கை அதை கரெக்ட் பண்ணி சீர் பண்ணி சரியான ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய ரிசல்ட் இருக்கும் அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யி ரிசல்ட் அமையும் அதில் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால் இந்த ஈமான்ங்கிறது சரியாக இருக்கிறதுக்கு அடையாளமாக ரசூல் சுலாசனை ஒன்று சொல்கிறாங்க இது வந்து முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் அடிப்படையாக வைத்துக்கொள்ளணும் வேண்டும் ஈமான்டா என்ன கொள்கைண்டா என்னன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை உங்கள் உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஈமானை உங்களை சீர் பண்ண முடியும் இல்லாட்டி எங்கள் அப்பன் சொன்னது நான் இப்படி விடுவேன்னு சொன்னீங்களா அப்படி தான் இருப்பீங்க அப்போ எங்கள் தாத்தா சொன்ன நம்பிக்கை நாங்கள் மாற்றணுமா அப்படின்னு என்ன தான் கேட்டாலும் அதில் வந்து செய்தான் இப்படி உங்களை வழி கெடுப்பான் அதுக்கு ரசூல்ஸ் இல்லா சொல்கிறாங்க ராக்க தோமல் ஈமான் ஈமானுடைய சுவையை டேஸ்ட்டை எவன் சுவைக்க முடியும் என்று சொன்னால் அவன் வந்து ஐயுகிப்பல்லாக வர சூழகு அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால் யாரையும் நேசிக்கிறத விட உலகத்தில் உள்ள யாரையும் உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய நாடு உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய மொழி இதெல்லாம் இப்படியும் எத்தனை விஷயங்கள் நம்ம நேசிக்கிறோம் பணம் காசு வீடு வாசல் சொத்து சுகம் இப்படி பல விஷயங்களை நேசிக்கிறோம் நேசிங்க அந்த நேசமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாரசூலை நேசிக்கிறோமே அதை விட கம்மியாக இருக்கணும் இவற்றை நேசிப்பதை விட அல்லரசூளுடைய நேசம் ஜாஸ்தியாக இருக்கணும் உள்ளத்தில் என்ன பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்த கொள்கை விளக்கம் பயன் தர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அதுக்கு ஒரு ஒரு அஸ்திவாரம் போடுறா ஒரு கட்டிடத்துக்கு தோன்ற தோன்றணும்ல மண்ணெல்லாம் சரிப்படுத்தணும்ல சேரஞ்சகதீமாக உள்ள இடத்துல அஸ்திவாரம் கூட உள்ள புசுசும் போயிடும் அப்போ மண்ணை ஸ்திரப்படுத்தி அப்போ அந்த ஸ்டெடி பண்ணால் தான் சரியாக வரும் அந்த ஸ்டெடி பண்ணுறது என்ன உங்கள் மனசில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் அல்லா ரசூல்னு சொல்லிட்டால் மற்ற எல்லாமே கிடையாது அல்லா ரசூலுக்கு கீழே அப்பா அம்மான்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வரக்கூடாது யாரை இந்த ஈமானை சீர்படுத்தி கொள்ள முடியும் என்று கேட்டால் அல்லாவும் ரசூலும் தான் மற்ற எல்லாரையும் விட எல்லா பொருள்களை விட உலகத்திலோட அனைத்தையும் விட ஃபஸ்ட்டு முதல் நேசம் அல்லாவை நான் நேசிக்கிறேன் அல்லாஹைய ரசூலை நேசிக்கிறேன் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் உள்ளதையும் ஆமனும் அசத்து இல்லா மூமின்கள் வந்து அல்லாவை கடுமையாக நேசிக்கிறாங்க இவர்கள் போலி கடவுள்களை நேசித்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க நேசிக்கிறதை விட இருக்கக்கூடியவர்கள் அல்லாவை அதிகமாக கடுமையாக நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரு என்னன்னு கேட்டால் இந்த கொள்கை ஈமாண்டா என்னென்னு உங்களுக்கு சொல்லப்படும் வரிசையாக அந்த கொள்கைகள் வளர்க்கப்படும் அதை விளக்கும்போது உள்ளத்தில் பதியணும் இல்லையா எப்போ பதியும் என்று கேட்டால் இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நம்ம உலகத்தில் உள்ள எதை விடவும் அல்லா பெருசு அதுக்கடுத்து ரசூல் பெருசு அவங்கள நேசிக்கிற அளவுக்கு நான் யாரும் நேசிக்க மாட்டேன் அப்புடின்னா என்ன ஆகிரும் அல்ல சொன்ன உடனே கேட்டுருவீங்க அந்த இடத்துல வைக்கலன்ட்டு வைங்க உங்கள் அத்தா பெருசு அல்லா ரெண்டாவதுன்னு அத்தை சொன்னதை கேட்பீங்க உங்கள் உலமா பெருசு உங்கள் ஜமாத்து பெருசு அப்படி நினச்சிங்கன்ட்டு வைங்க அல்ல அல்லாஹ் சொல்லிட்டுங்க அவளியே சொல்லிட்டார்ல அப்போ மாறாது எப்போ இந்த நம்பிக்கை சீர் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் இடத்துல நீங்கள் யாரை வைக்கிறீங்க அது ஒரு விஷயம் அடுத்ததாக அரசு சொல்லாருன்னு சொல்கிறாங்க வாயு ஹிப்பல் மர் ஒரு மனுஷனை நம்ம நேசிக்கணும் நேசிக்கிறோம் லாயு ஹிப்ஹூ இல்லா இல்லா நம்ம அல்லாறு சொல்ல மட்டுமா நேசிக்கிறோம் அதுக்கு மேலே எவ்வளோ பேர் நேசிக்கிறோம் அல்லாறு சொல்லு அல்லாறு நீங்கள் நேசித்தீர்களே ஆனால் நேசிங்கள் அவர்களை நேசிப்பதும் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் நீங்கள் அல்லாத சூல் அல்லாத யார வேணாலும் நேசிக்கிறீங்க அண்ணனை நேசிங்க தம்பியை நேசிங்க பொண்டாட்டியை நேசிங்க புருஷனை நேசிங்க பாப்பாவை நேசிங்க இம்மாவை நே நேசிக்கலாம் அந்த நேசம் எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்காகத்தான் நான் நேசிக்கிறேன் அப்போ எந்த மனிதன் மீது நீங்கள் நேசம் வைத்தாலும் மனசில் என்ன வச்சுக்கிறேன்னு நான் அல்லாவுக்குத்தான் நேசிக்கிறேன் அப்படின்னு வந்துடணும் ரெண்டாவது விஷயம் அடுத்ததாக ரசூல் மூணாவது சொல்கிறாங்க இஸ்லாத்து அல்லா நமக்கு தந்துட்டான் குஃபுரில் போவதை இஸ்லாத்தை விட்டு மாறி போகிறத அப்படி ஒரு நிலை வைங்க நெருப்பில் உங்களை போட்டால் எப்படி வெறுப்பி இருக்கணும் உன்னை எப்படி நெருப்புல போடுவோம்ன்ற ஒத்துக்குருவீங்களா அதை வெறுக்கிற மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதை நீங்கள் வெறுக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறணும்னு ஒரு நிலை வறுமையானால் அதுக்கு என்னை நெருப்பில் போட்டு சாவடிச்சிடுங்க அது முடியவே முடியாது என்கிற அளவுக்கு குஃபுரை வந்து இறை மறுப்பை நிராகரிப்பை சிறுக்கை நீங்கள் வெறுக்க வேண்டும் இவன் தான் ஈமானுடைய சுவையை சுவைத்தவன் ஈமானுடைய டேஸ்டை சுவைத்தவன் என்று ரசூல்சல்லாசன் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இது தொடர்பான இதில் வந்து ரசூல்சுல்லா செல்லம் அந்த சுவையை இருக்குன்னு சொன்னார்களோ அந்த ஈமானை பற்றிய தொடர்களுடைய விஷயங்களை இன்ஷா இல்ல அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம்